வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல இருந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், காமன் பிரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம். இப்ப மூணாவது பார்ட் என்னன்னு பாருங்க, ஹீட்டிங் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், அதே மாதிரி ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ். சோ எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் எப்ப நம்ம வீடியோ போடுமோ அப்ப நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, அதாவது ஹீட்டிங் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படின்னு பாக்கலாம். அதாவது நான் இப்படி ஒரு சால்ட் எடுத்துக்கிறேன், ஆர் சி டபுள் பாண்ட் ஓ, இங்க மைனஸ், இது ட்வைஸ், இங்க சி ஏ, தட் மீன்ஸ் இங்க சி ஏ டூ பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி எழுதலாம், இப்படி எழுதுறாங்களா பாருங்க, ஆர் சி டபுள் பாண்டோ ஓ சி ஏ, சரிங்களா. அதே மாதிரி இங்க ஓ சி டபுள் பாண்டோ ஆர், சரிங்களா. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றாங்க, ஹீட்டிங் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், இது கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட், கால்சியம் சால்ட், இத ஹீட் பண்றாங்க. என்ன நடக்கும், ஜஸ்ட் பாருங்க, சி ஏ இருக்கு, அப்ப இட் வில் லிஃப்ட் அ சி ஏ சி ஓ த்ரீ ஆ வெளியே போயிடும், கால்சியம் கார்பனேட்டா வெளியே போயிடும், சரிங்களா. எப்படி போகுது பாருங்க, ஜஸ்ட் ஹீட் பண்ண என்ன நடக்கும்னா பாருங்க, இது சிஏவா, இந்த சிஏ சிஓ டூ வந்துருச்சு, ஒரு த்ரீ, அவ்வளவுதான். ரிமைனிங் மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் சிஓ ஆர், அவ்வளவுதான். ஆர் சி டபுள் பாண்டோ ஆர் அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் எனக்கு, ஐ கெட் கீட்டோன் ஆஸ் அ ப்ராடக்ட், புரியுதுங்களா. கீட்டோனிங் எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது, புரியுது இல்லையா. இப்ப இதே ஆல்டிஹைட் வேணும் அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட் சால்ட் எடுக்கணும். அப்ப என்ன சால்ட் எடுக்கலாம் பாருங்க, சப்போஸ் ஐ நீட் டு கெட் கீட்டோன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் நான் மெத்தனாயிக் ஆசிட் சால்ட், சரிங்களா. இப்ப சப்போஸ் ஆல்டிஹைட் வேணும் அப்படின்னா, ஆல்டிஹைட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹெச் சி டபுள் பாண்டோ, அவ்வளவுதாங்க. ஹெச் சி டபுள் பாண்டோ ஓ மைனஸ், இங்க டுவைஸ் சி ஏ, அதை எப்படி எழுதலாம், ஆர் சி, சாரி ஆர் கிடையாது, ஹெச் இல்லையா, ஹெச் சி டபுள் பாண்டோ ஓ சி ஏ ஓ சி டபுள் பாண்டோ ஹெச், அவ்வளவுதாங்க. இப்ப இதை ஹீட் பண்றீங்க, வாட் யூ வில் கெட், சோ ஹீட் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மைனஸ் சி ஏ சி ஓ த்ரீ, கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடும், சோ சி ஏ சி ஓ த்ரீ வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, ஹெச் சி டபுள் பாண்டோ ஹெச் அப்படின்னு ஆல்டிஹைட் இருக்கு, புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க எனக்கு ஆல்டிஹைட் வேணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் மெத்தனாயிக் ஆசிட் சால்ட், என்ன சால்ட், மெத்தனாயிக் ஆசிட் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ இங்க கீட்டோன்ஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் நான் மெத்தனாயிக் ஆசிட் சால்ட். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் இருக்கணும், சரி. அப்படி இருந்ததுன்னா ஐ கெட் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன் ரெஸ்பெக்டிவ்லி, புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்சன், ஜஸ்ட் பை த வே ஆஃப் ஹீட்டிங் இட் எலிமினேட் கால்சியம் கார்பனேட், பை தட் வே இட் கேன் ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட் லைக் கீட்டோன் ஆஸ் வெல் அஸ் ஆல்டிஹைட்ஸ், புரியுது இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், புரியுதுலையா. அது ரெண்டாவது ரியாக்சன் பாருங்க, ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ், ஆல்கைன்ஸ் ஹைட்ரேஷன் பண்ணிடுவோம், என்ன பண்ணலாம், ஆல்டிஹைட்ஸோ கீட்டோன்ஸோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு ஆல்கைன் எடுத்துட்டு போறாங்க, ஆல்கைன்ஸ் அதாவது ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் எடுத்துட்டு போறாங்க. இது என்ன பண்ண போறேன்னா, ஆசிட் பிரசன்ஸ்ல HgSO4 ஓட ரியாக்ட் பண்ண போறேன் அட் 332 கெல்வின் டெம்பரேச்சர்ல, சரிங்களா. இந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றேன், என்ன கிடைக்கும் அப்படின்னா, எய்தர் ஐ வில் கெட் ஆல்டிஹைட், ஒன்னு ஆல்டிஹைடு கிடைக்கும் அல்லது கீட்டோன்ஸ் கிடைக்கும், புரியுதுங்களா. சோ எப்ப ஆல்டிஹைடு கிடைக்கும், எப்ப கீட்டோன் கிடைக்கும் அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம், சரிங்களா. அப்ப இங்க எடுத்துக்கூடிய அல்கைன்ஸ் பொறுத்துதான் இங்க ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க, சரியா. எப்படின்னு பாக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சி ஹெச் த்ரீ சி ட்ரிபிள் பாண்ட் சி ஹெச், சரிங்களா. இப்படி ஒரு ஆல்கைன் எடுத்திருக்கேன், இந்த ஆல்கைன் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெச் பிளஸ் ஆசிட் பிரசன்ஸ்ல கொடுக்குறேன், கொடுத்தோன்னு என்ன நடக்கும், இந்த பாண்ட் பிரேக் ஆகும், கரெக்டா, இந்த பாண்ட் இந்த ஃபேஷன் பிரேக் ஆகும், ஏன்னா இது இதை விட இது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன் இல்லையா, சிக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன் தென் தட் ஆஃப் சி ஹெச், உங்களுக்கு தெரியும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி, உங்களுக்கு தெரியும் கிளியரா. அப்போ இது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன்னா எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க, அப்ப என்ன சார்ஜ் கிடைக்கும், இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும், பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேஷன் தான் பாண்ட், இப்படிதான் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும், அப்படி கொடுத்ததுன்னா இங்க நெகட்டிவ் சார்ஜும் இங்க பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்குங்க, கரெக்டுங்களா. இங்க ஹெச் பிளஸ் இருக்கே அவர் என்ன ஆயிடுவாரு, சிஹெச் டூ ஆ மாறிடுவாரு. அப்ப பாருங்க, சிஹெச் த்ரீ C
CH3C மேல பாசிட்டிவ் சார்ஜ் இங்க டபுள் பாண்ட் CH2 அவ்வளவுதான் எப்படி கிடைக்கும் கரெக்ட்டுங்களா ரைட் அடுத்து பாருங்க இங்க தான் வாட்டர் ஆட் பண்ண போறோம் HOH அப்ப இவர்கிட்ட லோன் பேர் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாரு இந்த லோன் பேரை கொடுத்து இவர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவார் யாரோட இந்த கார்போகேட்டையனோட பாருங்க அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க CH3C இங்க மேல O இங்க ஒரு H இங்க ஒரு H கரெக்ட்டுங்களா ரைட் அதே மாதிரி இங்க என்ன இருக்கு டபுள் பாண்ட் CH2 இருக்கு கரெக்ட்டா ரைட் இப்போ ஆக்ஸிஜன் தான் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு அப்ப அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்து என்ன நடக்கும் இவர்கிட்ட ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் என்ன பண்ணுவாரு அப்ப இந்த எலக்ட்ரான்ஸை புல் பண்ணுவாரு புல் பண்ணாருன்னா அந்த H+ வெளியிடுவாரு அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க CH3C டபுள் பாண்ட் CH2 இங்க OH இப்படி கிடைக்குங்க சரிங்களா இங்கேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் பாண்ட் இந்த ஃபேஷன்ல தான் பிரேக் ஆகும் அப்ப இவர் மேல மைனஸ் இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த இந்த டபுள் பாண்டும் பிரேக் ஆகும் இவர்கிட்ட நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்கும் ஓகேயா ரைட் ஆல்ரெடி ஒரு H+ வெளியே வந்திருக்காரு அப்ப வெளியே வந்து H+ எங்க போயிடுவாரு CH2 அட்டாச் ஆயிடுவாரு சரிங்களா அப்ப என்ன கிடைக்கிறாருன்னு பாருங்க CH3C மேல பிளஸ் சார்ஜ் இங்க OH கரெக்ட்டுங்களா இங்க CH3 வந்துரு ஓகேயா புரியுதுங்களா ரைட் அப்ப இங்க என்ன நடக்கும் ஆக்சிஷுவல் ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா அது எலக்ட்ரானை கொடுத்துட்டு H+ வெளியே போயிடும் அவ்வளவுதான் இப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க ஐ வில் கெட் அசிட்டோன் ஆஸ் மை ப்ராடக்ட் அதாவது CH3C சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஆர் குரூப் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா ஐ வில் கெட் கீட்டோன்ஸ் ஒன்லி சரிங்களா சப்போஸ் இப்படி இல்லாம எனக்கு வந்து ஈத்தைன் மட்டும் எடுத்திருக்கேன் CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்ப என்ன கிடைக்கும் ஐ வில் கெட் ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா அப்ப இங்க ஹெச் இருந்ததுன்னா ஆல்டிஹைடு இங்க ஆர் இருந்ததுன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா பாருங்க இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த என்ன இருக்கு ஆர் இருக்கு அந்த ஆர் இருந்தா அது பேர் என்ன என்ன கிடைக்கும் கீட்டோன்ஸ் கிடைக்கும் இப்ப ஆல்டிஹைட் எப்படி கிடைக்கும் பாத்துடலாம் சோ புரியுதுங்களா ஆல்டிஹைட் எப்படி கிடைக்கும் பாத்துடலாமா ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் ஹெச் மட்டும் மாத்திடுறோம் ஓகேயா ரைட் அப்ப பாருங்க இங்க CH அப்ப இங்க எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஓகேயா ரைட் அப்ப இங்க பாருங்க இங்க ஒரு ஹெச் கிடைக்கும் கரெக்டா இங்க ஒரு ஹெச் அப்ப அதே மாதிரி இங்க CH3க்கு பதிலா இங்க எல்லா இடத்துலயும் ஹெச் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா எல்லா இடத்துலயும் CH3க்கு பதிலா இஃப் யூ டேக் அன் ஹெச் அப்படின்னா you will get what is your product உங்க ப்ராடக்ட் என்னவா இருக்கும் ஆல்டிஹைடா இருக்கும் பாருங்க CH3C டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைடா இருக்கும் சரிங்களா அப்போ நீங்க எடுத்துக்கூடிய ஆல்கைன் என்னவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இத்தாயினா இருந்ததுன்னா மட்டும் இத்தாயினா இருந்தா மட்டும் ஐ வில் கெட் ஆல்டிஹைட் சரிங்களா ஆல்டிஹைட் ஓகேங்களா அப்ப இத்தாயின் தவிர எக்ஸப்ட் இத்தாயின் Except ethyne, all alkynes will form ketones. புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்ப ஆல்டிஹைடு கிடைக்கும் எப்ப கீட்டோன் கிடைக்கும் நமக்கு தெரியணும் சரிங்களா சோ இத்தைன் எடுத்தா மட்டும் ஆல்டிஹைடு கிடைக்கும் எக்ஸப்ட் இத்தைன் வேற எந்த ஆல்கைன் எடுத்தாலும் ஐ வில் கெட் கீட்டோன் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம் கவனிங்க இன்னைக்கு டிப் ஆஃப் த டே செஷன் என்ன அப்படின்னு பாக்கலாம் ஆக்சுவலா நம்ம இத்தாயின் எடுத்திருந்தோம் அதை H2SO4 HGSO4 at 332 கெல்வின் போட்டா ஹைட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அப்ப ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் தட் வில் ப்ரொடியூஸ் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அப்ப என்ன ஆல்கைன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இத்தாயின் எடுத்தா என்ன கிடைக்குது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்குதுன்னு பார்த்தோம் CH3C டபுள் பாண்ட் OH இப்படி ஒரு ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் அதுவே இந்த இத்தாயின் எடுத்தீங்கன்னா மீன்ஸ் இந்த ஆல்கைன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது CH3C டபுள் பாண்ட் OH3 அப்படின்னு ஒரு கீட்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் கரெக்டா ரைட் இதை எப்படி பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம்
ஆக்சுவலா ரியாக்சன் மெக்கானிசம் நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் இல்லையா. இப்ப ட்ரிக் மட்டும் பாருங்க, இப்ப என்ன எடுத்திருக்கேன், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் சரிங்களா. இத ஹைட்ரேஷன் தானே பண்றோம், அப்ப ஹெச் ஓஹெச் கரெக்ட்டுங்களா. அப்ப இந்த ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் கொள்ளலாம் கரெக்டா. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், இங்கதான் பாசிட்டிவ் சார்ஜ் இங்க நெகட்டிவ் சார்ஜ். ஏன் இங்க பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா இதுதான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டயான். உங்களுக்கு தெரியும் ஹையர் டிகிரி கார்போகேட்டயான் மோர் ஸ்டேபிள் தென் தட் ஆஃப் லோயர் டிகிரி கார்போகேட்டயான் கரெக்டா. சி ஹெச் மேல பாசிட்டிவ் ஃபார்ம் ஆறத விட சி மேல பாசிட்டிவ் ஃபார்ம் ஆறத மோர் ஸ்டேபிளா இருக்கும் கரெக்டா. ஏன்னா தான் ஹையர் டிகிரி, அதனால மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆகுது. பாருங்க இந்த அப்ப இந்த பிளஸ் மைனஸ் இந்த பிளஸ் இந்த மைனஸ் அவ்வளவுதான். அட்டாச் பண்ணுங்க என்ன கிடைக்கும் பாருங்க, இவர் இங்க அப்ரோச் ஆயிடுவாரு இவர் இங்க அப்ரோச் ஆயிடுவாரு. என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாமா, என்ன ப்ராடக்ட் நீங்க கிடைக்குது பாருங்க. சி ஹெச் த்ரீ போட்டாச்சு, இந்த சி இவர் மேல ஓ ஹெச் சரியா, இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு அப்படியே எழுதிருக்கேன். ஒரு ஹெச் பிளஸ் இங்க ஆட் ஆச்சுன்னா சி ஹெச் டூ கிடைக்கும் சரிங்களா. இதுதான் ஈனால் ஃபார்ம்ல இருக்கு அர்த்தம். இப்ப என்ன நடக்கும்னா இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இங்க இருந்து ஹெச் பிளஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும் இவ்வளவுதான் சரிங்களா. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சி ஹெச் த்ரீயா இங்க சி டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க சிங்கிள் பாண்ட் இந்த பாண்ட் உடஞ்சுதான் இங்க வந்துருச்சு. அப்ப சி ஹெச் த்ரீ, ஏன்னா சி ஹெச் டூ மைனஸ் இங்க ஹெச் பிளஸ் அவ்வளவுதான் சரிங்களா. சொல்ல புரியுதா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக். இப்படிதான் என்ன கிடைக்கும், கீட்டோன் ப்ராடக்டா கிடைக்கும். சொல்றது புரியுதா ரைட். சோ இப்ப இதுவே இந்த ரியாக்டன்ட் எடுத்து பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஆல்டிஹைடு கிடைக்குதான் பார்க்கலாம் சரிங்களா. பாருங்க இத்தாயின் எடுத்துக்கிறேன், அதாவது சி ஹெச் ட்ரிபிள் பாண்ட் சி ஹெச். இதோட என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஹெச் ஓ ஹெச். அப்ப இதை பிரேக் பண்ணா ஹெச் பிளஸ் ஓ ஹெச் மைனஸ். இங்க வந்து ஈக்குவலா தான் இருக்கு, அப்ப எந்த பக்கம் வேணா பாசிட்டிவ் எந்த பக்கம் வேணா நெகட்டிவ் ஃபார்ம் ஆகலாம் சரிங்களா. இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும், இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி அட்டாச் ஆகிக்கும். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, என்ன கிடைக்கும், சி ஹெச் ஓ ஹெச் கரெக்டா. இங்க சி ஹெச் இதுல மேல ஓ ஹெச் இருக்கு கரெக்டா, டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். சிஹெச் மைனஸ் இருக்கு ஒரு ஹெச் பிளஸ், அப்ப சிஹெச் டூன்னு ஃபார்ம் ஆயிடு கரெக்டா ரைட். அடுத்து என்ன பாருங்க, இவர் இந்த டபுள் பாண்டிங் ஷிஃப்ட் ஆவாரு, இந்த ஹெச் பிளஸ் இங்க போய் உட்காந்துருவாரு புரியுதா. அப்ப என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் எனக்கு பாருங்க, இந்த இங்க சிஹெச் த்ரீ கிடைச்சிச்சு கரெக்டா, இங்க சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ இங்க ஹெச் அவ்வளவுதாங்க. இந்த சிஹெச் இந்த டபுள் பாண்ட் ஓ அவ்வளவுதான். இங்க இந்த ஹெச் பிளஸ் போய் இங்க உட்காந்துச்சுன்னா CH3 ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க என்ன கிடைக்குது, I'll get aldehyde புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக் புரியுதுலையா. இதான் இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே செஷன் புரியுதுலையா. கவனிங்க இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் क्वेश्चन என்ன அப்படினு பாருங்க, அதாவது பியூட் 1-ஐன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்ட் H2SO4 HgSO4 at 332 Kelvin போட்டா வாட் ஐ வில் கெட் தி ப்ராடக்ட், எனக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும், அதாவது ஆல்டிஹைடு கிடைக்குமா அல்லது கீட்டோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும். அல்டிகைடு கிடைச்சா என்ன அல்டிகைடு, கீட்டோன் கிடைச்சா என்ன கீட்டோன். சோ அதனுடைய நேம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோ நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஐ திங்க் சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.